அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல்மி C1 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ரியல்மி C1ல மறைச்சிருக்க உண்மைகளை எல்லாத்தையும் தான் நீ வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரியல்மி இப்போ பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. Realme 1, Realme 2, Realme 2 Pro, இப்போ Realme C1. Realme 1 அண்ட் Realme 2ல 11,000 பட்ஜெட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. Realme 2 Pro மூலமாக 14,000 ரூபா, 16,000 ரூபா, 18,000 ரூபா, இந்த 3 பட்ஜெட் செக்மெண்ட்டையும் அவங்க டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது லான்ச் பண்ண போகிற இந்த Realme C1 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,999 ரூபா. ஆனால் மற்ற பிராண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, 5.18 HD டிஸ்பிளே தான் பயன்படுத்துவாங்க, 19:9 ரேஷியோவில் கொடுப்பாங்க, சிங்கிள் ரியர் கேமரா பயன்படுத்துவாங்க, நிறைய பேட்டரி 4000mAh பேட்டரி கொடுப்பாங்க, மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்காது, ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற பிராண்ட்ஸ்லாம் மீடியா டெக் குவாட் கோர் ப்ராசஸர் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ரியல்மி C1ல என்ன டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்கன்னா, 6.2 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க, 19:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நாச்சோட வருது இந்த Realme C1. Realme C1ல 2GB RAM அண்ட் 16GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 256GB வரைக்கும் ஸ்டோரேஜை SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே Realme C1ல 3GB பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது 2 SIM கார்டு, 1 SD கார்டு. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளே வந்து 19:9 ரேஷியோவில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆனால் போதும், ஏன்னா நம்ம அதை ஒரு விஷயமாக பார்க்க மாட்டோம். ஸோ என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கால்காம் ஸ்னாப்ட்ராகன் 450, அதாவது அவங்க Realme 2ல பயன்படுத்தின அதே ப்ராசஸரை 7,000 ரூபாய்க்கு Realme C1ல பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர், நல்லா வேடை மென்ஷன் பண்ணுங்கள், ஆக்டா கோர். மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு குவாட் கோர் ப்ராசஸரை தான் பயன்படுத்துவாங்க, இவங்க இங்கே ஆக்டா கோர் ப்ராசஸர் பயன்படுத்தினது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க, மற்ற பிராண்ட்ஸ் கேமராலாம் சிங்கிள் ரியர் கேமரா கொடுப்பாங்க, சிங்கிள் ஃப்ரண்ட் கேமரா கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரியல்மி டுயல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க, 13MP ப்ரைமரி சென்சார் ப்ளஸ் 2MP டெப்த் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் இருக்குது, AI ஃபேஸ் பியூட்டி கொடுத்துருக்காங்க, வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080p கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 5MP செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்குமே போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் இருக்குது, ஃபேஸ் பியூட்டி இருக்குது. ஓ, அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்டில் பிளாஸ்டிக் பில்டில் தான் கொடுப்பாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே அவங்க யூனிக் கிளாஸ் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க, அதாவது Realme 1ல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, டைமண்ட் கட் பிளாஸ்டிக்லேயே கிளாஸ் பேக் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து இந்த Realme C1ல டைமண்ட் கட் இல்லாமல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோவை கலர் ஓஎஸ் 5.2 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. டுயல் 4G போட்டுக்கிற சப்போர்ட்டை இவங்க 7,000 ரூபாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதாவது 2 ஜியோ SIM கார்டு சப்போர்ட்டு நம்ம இந்த Realme C1ஐ பயன்படுத்திக்கலாம், அதுவும் 7,000 ரூபா பட்ஜெட்டில். 7,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்சர்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. Realme C1ல ஃபேஸ் அன்லாக் மூலம் மட்டும்தான் நம்ம ஃபோன் அன்லாக் பண்ண முடியும், இல்லை பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆம்பியர் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, கைரோஸ்கோப், அக்ஸலரோமீட்டர், இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண 4,230 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க, லித்தியம் அயான் பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. நார்மலான USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ஏன்னா இது 7,000 ரூபா பட்ஜெட்டில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. இப்போது கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, டீப் பிளாக், டீப் ப்ளூ, ப்ரைஸ் 6,999 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் மூலமாக 11 அக்டோபர் சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வர போகிறோம். என்னென்னா, அவங்க ரியல்மியை நேற்று லான்ச்லேயே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தீபாவளி ஆஃபராக Realme C1 6,999 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸ் அதிகரிக்குமா, தீபாவளி முடிஞ்ச உடனே ப்ரைஸ் அதிகரிக்குமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 500 ரூபா இல்லது 1,000 ரூபா ஏற்றுவாங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 7,000 ரூபாய்க்கு
ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மி C1 வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பவர்ஃபுல்லான ப்ராசஸர், பேட்டரி, டுயல் ரியர் கேமரா, நாச், ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கொடுத்து ப்ரைஸையும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ரியல்மி. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.